ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கா தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் குழம்பும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குன்றதுனால நான் அரைச்சி வச்சு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக முட்டை மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா எண்ணெயிலேயே தான் வதங்கணும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்குனிங்கன்னா தான் அந்த வந்து காரம் வந்து அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சுட்டு முட்டை இதில் சேர்த்து ஒரு கலர் பரட்டி விட்டிங்கன்னா பாருங்க, இப்போ நான் எல்லா முட்டையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா கலரி விட்டிங்கன்னா முட்டைகிரி, சுவையான முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பாட்டுக்கு மூணுத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.